ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரிய ஆக்டிங்கில் பா ரஞ்சித் டைரக்ட் பண்ண சார்பட்டா பரம்பரை அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆச்சு பயங்கர பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் சார்பாட்டா பரம்பரைக்கு வந்தது குறிப்பாக அந்த படத்தில் வர டான்ஸிங் ரோஸ் கேரக்டர் பற்றி எல்லாருமே பேச ஆரம்பித்தாங்க தென் ரங்கன் வாத்தியார் சைக்கிளிங் மீம் பயங்கர ட்ரெண்டிங் ஆச்சு அடுத்து உருவாருக்கு இந்த சார்பட்டா பரம்பரை இந்தியாவில் எமர்ஜென்சி கொண்டு வரப்பட்ட டைமில் நடக்கிற மாதிரி தான் பா ரஞ்சித் கொண்டு போயிருந்தாரு அதனால சில வசனங்கள் திமுகவுக்கு ஆதரவாகவும் சில வசனங்கள் சில காட்சிகள் சில தரப்புகளுக்கு எதிராகவும் தான் கொண்டு போயிருந்தார் பா ரஞ்சித் ஆனால் படம் சிக்கல்லாம் எதுவும் மாட்டாமல் நல்லா பேசப்பட்டு தான் வந்தது இந்த நிலையில் சார்பட்டா பரம்பரை மூவியை கலைஞர் டிவி தான் வாங்கியிருக்காங்கன்னு நியூஸ் வந்தது இப்போ சார்பட்டா பரம்பரைக்கு வந்திருக்க பிரச்சனை இப்போ தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சியாக இருக்க அதிமுக பார் ரஞ்சித்துக்கும் அமேசான் நிறுவனத்துக்கும் ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அந்த நோட்டீஸில் சொல்லப்பட்ட கரு ஃபால்ஸாக சில வசனங்களையும் காட்சிகளையும் அதிமுகவுக்கு எதிராக சார்பட்டா பரம்பரையில் இருக்கிறதாகவும் அந்த வசனத்தையெல்லாம் நீக்கிட்டு படத்தை ரீரிலீஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா குற்றவியல் ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும்னா அதிமுக தரப்பில் அந்த நோட்டீஸில் சொல்லி பார்ஞ்சித்துக்கும் அமேசான் நிறுவனத்துக்கும் அனுப்பியிருக்காங்க பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட படம் ரிலீஸ் ஆகி ஒன் மந்த் ஆக போகிற டைமில் எந்த நோட்டீஸ்க்கு சார்பாட்டா பரம்பரை டீம் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்க போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் இதே போல சினி பற்றின அப்டேட்ஸை தெரிஞ்சிக்க மறக்காமல் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல்